ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மல்டி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்லாம் நடத்த போகிறாங்க அதாவது குறும்பட திருவிழா இதில் வந்து யாரெல்லாம் பங்கேற்கலாம் இதுக்கு எவ்வளோ பரிசு இது வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்க பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம என்ன அப்படிங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நம்ம தமிழன் மட்டி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே வாங்கணுமா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து இதில் தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் பாருங்க இது ரெண்டாவதாக பார்ட்டிசிபேட் இந்த நான் முதல் ஒன்று ஷார்ட் ஃபில்ம் கான்டஸ்ட் அப்படின்னு இதில் வந்து கிளிக் ஏர் அப்படின்னு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நமக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தமிழ்லேயே ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேவா நான் முதல் ஒன்று குறும்பட திருவிழா அப்படின்னு கொடுத்து இதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதில் பங்கேற்று ஐம்பதாயிரம் வரைக்கும் ப்ரைஸ் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வயசுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு ஷாஃப்டிம் ரெடி பண்ணி அவங்க வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஒவ்வொன்றும் பார்த்துலாம் பள்ளி கல்வியில் சிறு வயதிலேயே திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாரம்பரிய திறன்களை டிஜிட்டல் மயமாக்குவது எப்படி உதவும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது இளைஞர்களின் சக்தியை தேசத்தை கட்டி எழுப்பும் நோக்கில் பயன்படுத்துவதற்கு வேலைவாய்ப்பு திறன்களை வழங்குதல் திறன் மேம்பாட்டு கல்வி மற்றும் வேலைகளின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கிறது டிஜிட்டல் சகாப்தத்தின் திறன் நடைமுறை திறன் பயிற்சியின் முக்கியத்துவம் இந்த மாதிரி ஆறு டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபும் ரெடி பண்ணலாம் ஓகேவா இதற்கான ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஐம்பதாயிரமும் ரெண்டாவது பரிசு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க மூணாவது பரிசு பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் உங்களுக்கு கோப்பை அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க நான் முதல்வன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்படம் தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனங்களுடன் மூன்று மாதம் இன்டர்ன்ஷிப்பும் உண்டு வெற்றி பெறும் படங்கள் நான் முதல்வன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படம் வந்து ஆறு நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக படம் சமர்ப்பிக்க கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதான் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதத்துலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டிஎன்எஸ்டிசி மற்றும் நான் முதல்வன் லோகோக்கள் ப படத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது முழு படமும் அன்லிஸ்டட் வீடியோவாக உங்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அவங்களுடைய டீமில் சேட்டு மூலமோ அல்லது சோசியல் மீடியா டாட் நான் தமிழன் சார்ட் நான் முதல்வன் டாட் பின் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ இந்த இணைப்பை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் தகுதி பெற எங்கள் சமூக ஊடக பக்கங்களை பின்தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சோசியல் மீடியா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்த குறும்படங்களை போட்டிக்கு முன் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் முதல்வர் மற்றும் டிஎன்எஸ்டிசி லோகோவை கீழே பதிவேற்றலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய லோகோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் அதை வந்து நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சோசியல் வெப்சைட்ஸு அது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் அப்புறம் லிங்க்டு இன் ஓகேவா இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த லோகையும் நீங்கள் வந்து வீடியோவில் முன்னாடி பின்னாடி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வீடியோ மினிமம் ஆறு நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ ப்ராசஸ் ஆரம்பிச்சுடுங்க இதுக்கான ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில் தெளிவாக கொடுத்துட்டாங்க நீங்கள் இதில் ஒரு ஹெ ஹெட்லைன் சூஸ் பண்ணி அது ஏற்ற மாதிரி படம் ரெடி பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக நம்ம தமிழ் மலா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்